தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி என்று ஸ்ரீ ராமானுஜர் வாழும் வகைக்கு ஆறு கட்டளைகள் நமக்கு அருளியிருக்கிறார் அந்த கட்டளைகளையெல்லாம் கடைபிடிப்பது தான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய மிக பெரிய ஒரு தவமாக கொள்ளலாம் ஏன்னா நமக்கு நன்னாகணுங்கிறதுக்காகத்தான் திருக்கோட்டூர் கோபுரத்தில் ஏறி நமக்கு ஆசையுடையோர் எல்லாம் வாரியர் என்று சொல்லி ரகசியார்த்தங்கள் அஷ்டாச்சர அந்த மந்திரங்களை எல்லாம் அவர் தெரியப்படுத்தினார் அதனால் நம்ம வாழ்வகைக்கு தான் சொல்லியிருக்காள் இப்போ பெரு அந்த எம்பெருமானாரை கொண்டாடுவதுங்கிறது அவர் சொல்லியபடி நடப்பது தான் இப்போ அதில் அவர் வசன பூசணத்தை ஸ்ரீபாஷியத்தை எல்லாரும் படித்து மற்றவர்களுக்கும் சொல்லணும் முதன்மையாக சொல்லியிருக்கார் திவ்ய பிரபந்தத்தை நாமும் அறிந்து மற்றவருக்கு சொல்லுவதாக ஆலயங்கள் திவிதேசங்கள் எல்லாம் சாத்துப்படி அமுதுப்படியே சொல்லியிருக்கார் அப்புறம் துவயமந்திரத்தை அர்த்தத்துடன் அனுசந்திக்க வேணுங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கார் திரு திருநாராயணபுரத்தில் ஒரு மண் ஒரு குடிசையிட்டாது இருக்க வேண்டும் அப்படின்ட்டுருக்கார் இன்றைக்கி இதெல்லாம் நமக்கு அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நடப்பதுங்கிறது ரொம்ப எவ்வளோ சாத்தியம்னு தெரியாது ஸ்ரீபாஷ்யம்ங்கிறது இன்னைக்கு அதை நல்லா சொல்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்கிறதும் அப்படி அவர் சொன்னால் நமக்கு புரியுங்கிறதும் தெரியாது மற்றதெல்லாம் அனுசந்திக்கலாம் சரி அதே மாதிரி திருநாராயணமும் புறம் சொல்லக்கூடியதாக திவிதேசங்களிலே குடிலெட்டு கொண்டு இருப்பது எத்தனை பேருக்கு சாத்தியங்கிறதும் தெரியாது இப்போ இதெல்லாம் செய்ய முடியலைன்னா நம்ம என்ன செய்யலாம் அதுக்கே ராமானுஜர் ஆறாவதாக சொல்லியிருக்கார் இதையெல்லாம் உன்னால் முடியலைன்னா நீ ஒரு பாகவதர் அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர் அடியவர் அவருடைய அன்புக்கு பாத்திரமாக இரு அது அன்புக்கு பாத்திரமாக இருந்தால் என்ன ஆயிரும் அப்படி ஆனால் எல்லாம் கிடச்சிருமா அப்படின்னா எம்பெருமானார் சொன்னது நடக்காமல் இப்படி இருக்கும் அது ஆழ்வாரே அன்னைக்கு சொல்லியிருக்கார் அருள் பெறுவார் அடியாதம் அடியேனற்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதிவகையே இருள்தருமாஞ்சாலத்து இனி பிறவி யான் வேண்டேன் மருளொடி மட நெஞ்சே நீ வாட்டாட்டான் அடிவணங்கேன் சொல்லியிருக்கார் அதாவது பெருமாள் ஒத்தருக்கு அனுகிரகம் பண்ணுறாருன்னா நம்ம மாதிரி ஏதோ கொஞ்சம் கொடுத்தோம் போனோம் நம்ம நாளைக்கு வேணும்னு வச்சுக்கோலாம் கிடையாது தன்னைத்தானே முழுவதுமாக கொடுப்பாள் இந்த திருவாய்மொழி பாசுரத்துக்கு ஈட்டில் கடைசியாக போட்டிருக்கான் ஆழ்வார் வந்து பெருமாளை சர்வேஸ்வரனாக அவன் சுதந்திரமாக உள்ளவனாக முன்பெல்லாம் பார்த்தாராம் இப்போது அவர் அவன் பாரதந்திரியமாக தனக்கு இருப்பதாக பார்த்து அதனால் அவனால் தன்னுடைய பாரதந்திரியம் போச்சு உன்னால் என்னால் தன் பாரதந்திரியம் போச்சுன்னா ஏன்னால் தான் பிற விஷயங்களிலே உள்ள நுழைஞ்சு அதிலேயே இருந்ததினால பெருமாளுக்கு அடிமைங்கிற பாரதந்திரியம் இல்லாமல் இருந்தேன் இப்போ அவன் பாரதந்திரியத்தை அவனால் இழந்தேன் ஏன்னா பெருமாள் அப்படி அருள் பெற்ற அடியவர்களுடைய அன்புக்கு பாத்திரமானா அவன் வந்து நாம் என்ன வேணும்னு நம்ம என்ன நியமிக்கிறோமோ நம்ம என்ன விதிக்கிறோமோ அதை வழியாக கேட்டு நிற்பானா இது எப்படின்னா பெருமாளுடைய கருணை கண்களில் அப்படியே சொல்கிறார் நம் கூறத்தாழ்வார் சுந்தரபாகுஸ்தவத்தில் சொல்கிறார் கண்களில் பெருகி வரக்கூடிய கருணைகளுக்கு அப்படி அளவு கடந்து வருது அதை அணைவோட்டு அதை அப்படி பிரித்ததாக அவருடைய திருமூக்கு அமைகிறதுங்கிறார் அப்படி பெருகி வரக்கூடிய அந்த அணையில் அந்த அருள் வெள்ளத்தில் நம்ம ஒதுங்கி இருந்தாலே போதும் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்போ அடியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நிழல்ல சரி அப்படி இருந்தால் எப்படி இப்போ ராமானுஜர் திருவள்ளி சம்பந்தம் பற்றவாளுக்குத்தானே எல்லாம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கா அது இப்படி சாத்தியக்கூறும்னா அவரை சேர்ந்ததினால அதாவது அன்புக்கு இப்போ அடியவருடைய அன்புக்கு பாத்திரமானதுனால நீயும் அவருடைய உபதேசங்களாலும் அவருடைய நடத்தையினாலும் நீயும் அதே மாதிரி மாதிரி மாறி நீயும் ஒரு ஆச்சாரியனிடம் உபதேசம் பெற்று சமாஷ்டேனியம் பெற்றுக்கொள்வாய் கடைபிடிப்பாய் சுவாமி இதெல்லாம் முடியலை தெரியலன்னு தானே இதில் வந்திருக்கேன் அப்படின்னா இப்படி ஆச்சாரியுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற அதாவது எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகளுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற அந்த பாகவதர் அந்த ஆச் அந்த ஸ்ரீ வைஷ்ணவருடைய நெருக்கமும் அவருடைய அன்பும் கிடைப்பதாலே நீயும் எம்பெருமானார் அனுக்கிரகத்துக்கு ஆளாவாய் அதனால் உனக்கும் பரமபதமும் இகபர சுகமும் கிடைக்கும்ங்கிறது வியாக்கியானம் அதனால் நாம் இராமானுஜ சொன்ன வழியிலே நடக்க முயல்வோம் அடி